இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஒரு வழியை தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதை யூஸ் பண்ணி 100% ரியலாக அண்ட் 100% ஜென்யூனாக உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தாலும் நிறைய படிக்க முடியாமல் கூட போயிருக்கலாம், இல்லை பெரிய பெரிய டிகிரி முடிக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். இதை யோசிச்சு நீங்கள் ஒரு மூலையில் கூட முடங்கி போயிருக்கலாங்க. நம்மளோட லைஃப்பில் மந்த்துக்கு 1 lakh or 2 lakh இந்த மாதிரி சம்பாதிக்கிற வாய்ப்பே இல்லை போல, அதுக்கான அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு இல்லை போல இருக்குன்ட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். அதுவும் மீறி ஜாப்காக உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. தென் அதோட ஆன்லைன் வெப்சைட்லையும் உங்கள் ஜாப்காக நீங்கள் உங்களோட ரெசியூமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணியும் உங்களுக்கு வேலையே கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதுவும் மீறி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருந்தா சேலரின்னு பார்க்கும்போது ஒரு 15,000 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பா அம்மா நம்ம பிறந்த உடனே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, நம்ம பையன் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துல ஒர்க் செய்வான். தென் அந்த ஒர்க் மூலிமா மந்த்துக்குன்னு சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh இந்த மாதிரி சம்பாதிச்சிருப்பான், ஒரு நல்ல வாழ்க்கையே வாழுவான் அண்ட் நம்மளையும் வாழ வைப்பான்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்காக தான் நீங்களும் விருப்பப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முயற்சி கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க, 100% ஃப்ரீயாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு மொபைல் ஆப் வந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு 100% ஒரு ஜாப் ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் அதுக்காக படிச்சிருந்தாலும் படிக்கலனாலையும் பரவாயில்லைங்க. இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். இந்த ஆப்போட நேம் போலவே உங்களோட லைஃபையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ஆப் கொண்டு போக போகுது. நெக்ஸ்ட் லெவல் ஆப் பார்த்தீங்கன்னா 200+ கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆப்போட தனித்துவம் பார்க்கும்போது படிச்சவங்க படிக்காதவங்க என்ற வேறுபாடே இல்லாமல் எல்லாருக்குமே ஹை சேலரியில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க டைப் பண்ணியிருக்கிற கம்பெனி எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பே மாதிரிங்க, ஃபோன்பேல ஜாப் மந்த்துக்குன்னு பார்க்கும்போது 3 lakh+ வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த ஜாப்க்கு வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணிக்க முடியும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது வீக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 days தாங்க ஒர்க் இருக்கும். அதுவும் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு தகுந்தபடி தான் உங்களோட ஒர்க்கும் ஷெடியூல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு ஹை சேலரியில் ஜாப் ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்னும் 200+ இருக்கு இந்த நெக்ஸ்ட் லெவலில். இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாரோட மைண்ட்லையும் ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் எப்படி ஜாப் ஏற்படுத்தி கொடுக்கணும்ட்டு. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த ஆப்போட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்றபடி ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பெஸ்ட் ரெசியூமை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு காப்பி சென்ட் பண்ணிடும். அண்ட் இதில் இருக்கிற 200+ கம்பெனிக்கும் உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணிடும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்க்கு அதே டைமில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களோட வீடியோ இன்டர்வியூ எடுத்து அதை எல்லா கம்பெனியோட HR டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடும். அது மூலிமா எல்லா கம்பெனியோட HR டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயீஸை அவங்களே ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கிறதுனால. அதனால தான் எல்லா டாப் கம்பெனிஸும் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்போட டைப் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆப்பிள் கம்பெனியோட லேப்டாப், ஐபேட், கிண்டல் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உங்களுக்கு 100% ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணி உங்களோட லைஃப் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் இனியன். நான் கடந்த 5 years ஐடியில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃப்ரீலான்சர் ரிலேட்டடாக ரெகுலராகவே வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சேஃப்டிக்காக தான் நம்மளோட சேனலில் 99% நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் தாங்க, இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பேயபிள் அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இது 100% கம்ப்ளீட் ஃப்ரீ ஜாப்ஸ் தான். சரி, இந்த ஜாப் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். சரி, எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க இப்போவே வீடியோக்குள்ளே போய் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தாங்க ஒவ்வொரு ஜாப்பும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதில் ஜெனுவினான ஆப்பை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்காக மட்டும்தாங்க. இந்த எஃபெக்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிய வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் மட்டும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒர்க்கில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு வந்துடும். தென் இப்போது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் கெட் ஸ்டார்ட்டை இப்போ கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஓடிபி இருக்கு இல்லையா, அதை இப்போது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்க. தென் கீழே பாருங்க, இந்த இடத்துல உங்களோட போட்டோவை அட்டாச் பண்ணிட்டு அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த ஜாப் கேட்டகரியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கீழே கண்டினியூ இருக்கு இல்லையா, அதைப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா லெஸ் தென் 1 இயர் இருக்கு இல்லையா, அதை இப்போ செலக்ட் பண்ணி கீழே கண்டினியூ இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் ஒரு அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராமை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு பெஸ்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்துரும், அதுவும் 100% ஃப்ரீயாக. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பில் உங்களோட ரெஸ்யூம் பெர்மனெண்ட்டாக இருக்கும். தென் இங்கே இருக்கிற 200+ கம்பெனிஸில் இருக்கிற HR டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க உங்களோட ரெஸ்யூமை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஹையர் பண்ணுவாங்க. வாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹெல்ப்போட எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் கீழே பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அது மூலியமா ரெஸ்யூம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல நிறைய செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட். அந்த அபவுட்ல நீங்க உங்களை பத்தி 1 லைன் ஆர் 2 லைன் டைப் பண்ணா போதுங்க, மற்றதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரெஸ்யூம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அங்கே நீங்க என்டர் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நீங்கள் ஏதாச்சும் அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் லைசன்ஸ் வெரிஃபிகேஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை இங்கே ஷேர் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அபவுட் செக்ஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே பாருங்கள் ஆட் அபவுட் யுவர் செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களை பற்றி ஒரு லைன் எழுதுங்க. அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் ஐ எம் இனியன், ஐ எம் 12th பாஸ் அண்ட் ஐ எம் ஃப்ரெஷர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பாருங்கள் இம்ப்ரூவ் யூசிங் ஏஐன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்போது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அந்த அபவுட் செக்ஷன் HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக தெரியும். உங்களால் அந்த அளவுக்கு பெட்டராக அபவுட் மீ பற்றி உங்களால் எழுதவே முடியாது. உங்களுக்கு அபவுட் இன்னும் பெட்டராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே ரீஜென்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நீங்கள் ஆட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. அண்ட் அங்கே கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பெட்டராகவே உங்களோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். தென் சேவை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அண்ட் இந்த பேஜில் ஃப்ரெஷர் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். தென் நீங்கள் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அதுக்கு அங்கே ஆட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்களோ அந்த இன்ஸ்டியூட் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த ஸ்டார்டிங் இயர் அண்ட் எண்டிங் இயரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்க. அண்ட் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 12th என்டர் பண்ணிக்கிறேன். தென் உங்களோட டிபார்ட்மெண்ட்டை இங்கே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சன்டேஜை இங்கே என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க, ஆர் இல்லைனா அப்படியே விட்டுடலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் 1 லைனில் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி டைப் பண்ணாலே போதுங்க. தென் கீழே ஏ ஜென்ரேட் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்குன்ட்டு. இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்காக. தென் சேவை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போவே ஆட் ஆயிடுச்சு. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எஜுகேஷன் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ட்ராமா பேஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம், பரவாயில்லைங்க. நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் அதை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் லைசன்ஸ்.
இங்கே உங்களோட சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், அவ்வளோதாங்க. தென் லிங்க்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிங்க, அவ்வளோதாங்க. இந்த மொபைல் ஆப் உங்களுடைய ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் ரெசியூம் ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த ரெசியூம் நெக்ஸ்ட் லெவல் ஆப் மூலிமா 200+ கம்பெனிஸில் ரெசியூம் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அது மூலிமா 100% ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ரெசியூமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அதர் ஜாப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசியூம் அதில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எப்படி டிஸ்பிளே ஆகுனா, டாப்பில் மேலே பாருங்கள் ஐயோட ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழகாக உங்களோட ரெசியூம் பர்ஃபெக்டாக ஷோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தாங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் உங்களோட ரெசியூம் பர்ஃபெக்டாக டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். தென் இப்போ வாங்க உங்களோட ரெசியூம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் மேலே டாப்பில் 3 dots இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ரெசியூம் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசியூம் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப் மூலிமா ரெடி பண்ணிக்க முடியும். தென் வேறு எந்த ஆப்லேயும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெசியூம் ரெடி பண்ணவே முடியாது. அதுவும் மீறி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட உங்கள் ரெசியூம் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்காக நீங்கள் கேஷ் பே பண்ணணும். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே அண்ட் பெட்டராகவே ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் என்னோட HR டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். தென் அவங்களோட குவாலிஃபிகேஷன் எவ்வளோ தான் ஹையாக இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்போட ஒர்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசியூமை கூட நெக்ஸ்ட் லெவல் அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி எல்லா கம்பெனிஸ்க்குமே ப்ரெசென்ட் பண்ணும். தென் அதனால் உங்களுக்கு வேறு ஜாப் கிடைக்கிறதுல அதிகமான சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். தென் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெசியூம் யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆப் மூலிமா எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களோட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இன்டர்வியூ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த AI டூல் மூலிமா ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்போட HR டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்ககிட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்கும். அதுக்கான ஆன்சர் நீங்கள் இந்த வீடியோவில் வீடியோ இன்டர்வியூ மூலிமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட ரெசியூம் கூட இந்த இன்டர்வியூ சேர்த்து சென்ட் பண்ணிவிடும். அந்த HR டிபார்ட்மெண்ட்டில் திரும்ப உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணுன்றது தேவைப்படாது. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாகவே செலக்ட் பண்ணிடுவாங்க. இதில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது நான் உங்களுக்கு லைவாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பில் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அதில் உங்களுக்கு ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஐபேட், கிண்டல் கிஃப்ட்ஸ் வவுச்சர் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க இப்போ கான்டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. கீழே பாருங்கள் கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பாருங்கள் யார் யார் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் வியூ லீடர் போர்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அங்கே யார் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன வின் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் பேக் வந்துடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்கமிங்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 contests ஷோ ஆகுது. எனக்கு இங்கே 2 contests காமிக்குது. எனக்கு என்ன கான்டெஸ்ட் காமிக்குதோ அதே தான் உங்களுக்கு காமிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு கான்டெஸ்ட் கூட காமிக்கலாம். தென் கீழே ரிஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ண உடனே நீங்கள் கான்டெஸ்ட்டில் ஜாயின் ஆகிடுவீங்க. அண்ட் இதோட ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் வந்துடும். ஸோ இப்போ குயிக்காக எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு அண்ட் எப்படி வீடியோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தென் அதுக்கு கீழே ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதுக்கு ரிலேட்டடாக உங்களோட கேட்டகரியை செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் மட்டும் இங்கே நிறைய உங்களுக்கு டிஸ்பிளேல ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா போன்பே மாதிரியான கம்பெனிஸ் டிஸ்பிளேல இருக்கு. அதோட டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 16,000 crores அண்ட் மேக் மை ட்ரிப் இருக்கு. அண்ட் இதை நீங்கள் நிறைய ஆட்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 12,000 crores அண்ட் இதே மாதிரி 200+ கம்பெனிஸையும் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பில் இருக்குது. நான் இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கம்பெனியை கிளிக் பண்ணி வீடியோ இன்டர்வியூ எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே நம்ம போய் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்னு. அதுக்கும் இந்த ஆப்லேயே ஒரு வழி இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட லைவ் செக்ஷன் எல்லாமே இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் கீழே டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ண உடனே இன்டர்வியூ எல்லாமே ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு ஜாப்பை அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்காக நான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஜாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இது உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக தான் செய்கிறேன். அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். கீழே பாருங்கள் ஸ்டார்ட் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் உங்களோட ஃபேஸை மொபைல்லையே நேராக எப்படி வைக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ஃபேஸை அதே மாதிரி தான் செட் பண்ணணும்.
தென் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டிஸ்டர்பும் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் 2 to 5 minutes நீங்கள் முடிச்சிக்க சொல்லியிருக்காங்க. தென் என்னபிள் கேமரா அண்ட் மைக் இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அலோ கொடுங்க. பாருங்கள், ஜென்ரலாக உங்களை பற்றி 5 questions கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக 10 questions கேட்பாங்கன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ண உடனே உங்ககிட்ட ஜென்ரலாக கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க டெக்னிக்கலான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பாங்க. நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குரிய ஆன்சரை பண்ணி காட்டுறேன். தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். என்னோட பேர் இனியன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் சின்சியர் பர்சன். ஒருவேளை நீங்கள் எனக்கு இந்த ஜாப் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேஷனோட அந்த ஒர்க்கை பண்ணி முடிப்பேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எனக்கு எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் நான் ஈஸியாகவே லேர்ன் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ அட்டன் பண்ணிவிட்டு தென் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். நான் சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களோட இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். தென் நான் லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்களுடைய இன்டர்வியூ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட் எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெசியூமில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெசியூமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு கீழே பாருங்கள், வியூ மோர் ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணி 1 to 10 jobs அப்ளை பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் ஒரு வாய்ப்பையும் அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு வாய்ப்பில் நம்மளோட வாழ்க்கை மாறுன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது இந்த வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உடனே நீங்கள் அப்ளை பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்ம நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு. நெக்ஸ்ட் ஐ ஏர்னிங் கொடுக்குற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் டிவி ஃபேமிலி.